மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை வண்ணாரப்பேட்டை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். சார், வெள்ள வருதுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணது வந்து வெள்ள வருது, இன்டிமேட் பண்ணது 2 மணிக்கு மேலதான் எங்களுக்கு சொன்னாங்க. நாங்களும் அதுல இருந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். எடுத்துட்டு வர்றதுக்குள்ள எங்களுக்கு வந்து மேல வெள்ளம் வந்துருச்சு. அதே பட்சத்துல வந்து எங்களுக்கு வந்து மண்டபம் ஒதுக்கி கொடுத்தாங்க. நாங்க மண்டபத்துக்கு போனோம், மண்டபத்துக்கு நாங்க போனோம். மண்டபத்துல போகும்போதே மண்டபத்துக்கு எங்களுக்கு வந்து இவ்வளவு அளவுக்கு நெஞ்சளவுக்கு தண்ணி வந்துருச்சு. அதே மாதிரி ஒரு ஃபயர் சர்வீஸ், ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எந்த ஒரு விதமான பாதுகாப்பு எங்களுக்கு தரல. அதாவது தன்னைத்தானே பாதுகாத்த மாதிரி எங்களை நாங்களே நாங்க பாதுகாத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். வேற எந்த விதமான ஒரு சோர்ஸுமே எங்களுக்கு யாருமே கொடுக்கல சார். ஆனா ஒண்ணு, இதுல வந்து ரெண்டு குடும்பம் வந்து இதுல பாதிக்கப்பட்டு இதுல உட்கார்ந்துருந்தாங்க. நாங்க எவ்வளவோ நாங்க கூப்பிட்டோம், யாருமே வரல சார். எங்க பசங்க தான் இருந்து கொண்டு போய் வந்துட்டு வந்தாங்க சார். மக்களுக்கு எல்லார் வீட்டுக்குமே மினிமம் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சாதாரண குடியிருக்கிற வாடகை வீட்டுக்காரங்களுக்கு கூட 1,00,000 ரூபாய் வரைக்கும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. உள்ள எந்த விதமான அன்றாட உணவருந்தும் பொருட்கள் எல்லாமே அடிச்சு போயிட்டு இப்ப அவங்க வாழ்வாதாரம் இன்னைக்கு 15 நாள் அவங்க வெளியே இருந்தா தான் இந்த வீட்டுக்குள்ள போக முடியும். இதுதான் சூழ்நிலை. ஒரு வார்த்தை கூட நீங்க போலீஸா எந்த ஒரு மீட்பு குழுவா எதுவுமே எங்களுக்கு வரல. நாங்க வீட்டுக்குள்ள இருந்துட்டோம், வெள்ளம் பூரா வந்துட்டு நாங்க உயிர் தப்புனா போதும்னு சொல்லி நாங்க கதவை எல்லாமே திறந்து போட்டுட்டு அப்படியே போயிட்டோம் சார். மெத்த கட்லு பிரிட்ஜு மிக்சி எல்லாமே வம்பா போச்சு. இந்த